அனைவருக்கும் tamilndotcom YouTube சேனலின் வணக்கங்கள். சுமார் 260 கோடி பார்வையாளர்களை கொண்ட யூடியூப் சேனல்களை மத்திய அரசு மொத்தமாக முடக்கியுள்ளது. இதற்கான காரணம் என்ன? சமீபத்தில் தமிழ் யூடியூபரான இர்ஃபான் வியூ அப்படிங்கிற யூடியூப் சேனல் முடக்கப்பட்டது. தற்போது 22 யூடியூப் சேனல்கள் மத்திய அரசு அதிரடியாக முடக்கியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் 2 ட்விட்டர் கணக்குகளையும் மத்திய அரசு முடக்கியுள்ளதாக தகவல் வெளியாகிருக்கு. எதனால் இந்த யூடியூப் சேனல்கள் முடக்கப்பட்டது? இதற்கான காரணம் என்ன? உங்கள் யூடியூப் சேனலில் இது மாதிரியான ஏதாவது கண்டென்ட் இல்லை வீடியோஸ் இல்லை லோகோஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உடனே நீக்கிறீங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட யூடியூப் சேனலும் முடக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் கடந்த சில நாட்களாகவே அரசுக்கு எதிரான பிரச்சாரங்களில் ஈடுபடும் வகையில் செயல்பட்ட யூடியூப் சேனல்கள் மற்றும் இணையதளங்களை முடக்கி வருகிறது. குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து ஒருங்கிணைக்கப்பட்ட தவறான பிரச்சாரங்களை சில யூடியூப் சேனல்கள் மற்றும் இணையதளங்களில் பிரபல செய்தி சேனல்களில் லோகோ மற்றும் டெம்ப்ளேட்களை பயன்படுத்தி பரப்பி வருவது கண்டறியப்பட்டது. குறிப்பாக இந்தியாவில் உள்ள சிறுபான்மை மதத்தினரை மத்திய அரசுக்கு எதிராக தூண்டிவிட முயன்றதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. குறிப்பாக சேனல் செய்தி வாசிப்பாளர்களின் படங்கள் உள்ளிட்ட இந்த செய்தி உண்மையானது என பார்வையாளர்கள் நம்பி தவறாக வழிநடத்துவதாகவும் புகார் கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் இந்திய தேசிய பாதுகாப்பு தொடர்பான தவறான தகவல்கள் பரப்பியதற்காக 22 யூடியூப் சேனல்களை தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் அதிரடியாக முடக்கியுள்ளது. இந்த 22 யூடியூப் சேனல்களும் கடந்த 2021 புதிய ஐடி விதிகளின் கீழ் இந்திய யூடியூப் சேனல்கள் முடக்கப்படுவது இதுவே முதல் முறை அப்படின்னு மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேலும் மத்திய தகவல் தொழில்நுட்ப மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் 3 ட்விட்டர் கணக்குகள், 1 ஃபேஸ்புக் கணக்கு மற்றும் 1 நியூஸ் வெப்சைட் போன்றவற்றையும் முடக்கியுள்ளது. இந்த யூடியூப் சேனல்கள் ஏன் முடக்கப்பட்டது அப்படிங்கிற விவரத்தையும் அரசு வெளியிட்டுள்ளது. இந்த யூடியூப் சேனல்கள் ஒளிபரப்பப்படும் கண்டென்ட்டுகளுக்கான ஸ்கிரீன்ஷாட்டுகளையும் மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. முடக்கப்பட்ட 22 யூடியூப் சேனல்கள் இந்தியாவில் உள்ள பிரபல டிவி செய்தி சேனல்கள் லோகோ மற்றும் பிரேக்கிங் நியூஸ் டெம்ப்ளேட், பேக்ரவுண்ட் மியூசிக் போன்றவற்றை பயன்படுத்தி பார்வையாளர்களை தவறாக வழிநடத்துவதாக இந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அதோடு 22 யூடியூப் சேனல்கள், 3 ட்விட்டர் கணக்கு, 1 ஃபேஸ்புக் மற்றும் 1 வெப்சைட் முடக்கப்பட்டுள்ளது. முடக்கப்பட்ட சேனல்கள் சுமார் 260 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை கொண்டிருந்த சேனல்கள். தேசிய பாதுகாப்பு, இந்தியாவின் வெளிநாட்டு உறவு மற்றும் பொது ஒழுங்கு ஆகியவை குறித்து சமூக ஊடகங்களில் தவறான தகவல் பரப்பிய புகாரில் தான் இந்த யூடியூப் சேனல்கள் தடை செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக சமூக ஊடகங்களில் பார்வையாளர்களின் எண்ணிக்கை மற்றும் வைரலை அதிகரிக்க வீடியோக்களின் தலைப்பு மற்றும் தம்ப்நெயில் அடிக்கடி மாற்றப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. எந்தெந்த சேனல்கள் முடக்கப்பட்டது அப்படிங்கிற அறிவிப்பையும் மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. சில சந்தர்ப்பங்களில் இந்தியாவுக்கு எதிரான போலி செய்திகள் பாகிஸ்தானில் இருந்து வெளியாவதும் கவனிக்கப்பட்ட நிலையில் இந்த அதிரடி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஏஆர்பி நியூஸ், ஏஒய்பி நியூஸ், எல்டிசி நியூஸ், சர்க்காரி பாபு, எஸ்எஸ் ஜோனி இந்தி, எக்ஸாம் ரிப்போர்ட் உள்ளிட்ட 18 யூடியூப் சேனல்களும் ஒரு சில பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த யூடியூப் சேனல்களும் இந்த பட்டியலில் அடக்கம். குறிப்பாக பிரபல செய்தி சேனல்கள், பிரபல யூடியூப் சேனல்களின் லோகோ, தம்ப்நெயில், பேக்ரவுண்ட் மியூசிக் போன்றவற்றை உபயோகித்து தவறான செய்திகளை பரப்பியதன் காரணமாகவே இந்த 22 யூடியூப் சேனல்களை மத்திய அரசு அதிரடியாக முடக்கியுள்ளது. குறிப்பாக இந்த 22 யூடியூப் சேனல்களின் மொத்த பார்வையாளர்களின் எண்ணிக்கை 260 கோடி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இந்த கண்டென்ட்டுகள் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறனால அவசரகால அதிகாரங்களை பயன்படுத்தி மத்திய அரசு அதிரடியாக தடை செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நன்றி.